தாய் வீடு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தலைப்பு இலங்கை முடியாட்சியிலிருந்து விடுதலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அல்ல குடியரசு பொன்விழா நினைவாக எழுதியவர் என் சரவணன் வாசிப்பவர் கலைதாசன் கௌதமன் இலங்கையில் இருந்த முடியாட்சிகளை கைப்பற்றி போத்துக்கேயர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயரென மாறி மாறி அவர்களின் முடியாட்சிக்குள் இலங்கை தீவை நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் வைத்திருந்தார்கள் இலங்கை முடியாட்சியிலிருந்து முற்றாக நீங்கி குடியாட்சிக்கு மாறிய நாள்தான் குடியரசு நாள் மே இருபத்தி ரெண்டு சரியாக ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன இலங்கை காலனித்துவ ஆட்சியின் கீழ் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரையான நானூற்றி நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது என்று கூறப்பட்டாலும் உண்மையில் நானூற்றி நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் அல்ல மொத்தமாக நானூற்றி அறுபத்தி ஏழு ஆண்டுகள் என்றே கூற வேண்டும் ஏனென்றால் இலங்கை பிரித்தானியா முடியிடம் இருந்து முழுமையாக விடுதலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு குடியரசாக ஆனதன் பின்தான் அதுவரை பிரித்தானியா முடியின் கீழ்தான் இலங்கை ஆளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் என்று கூறினாலும் பிரித்தானியா டொமினியன் அந்தஸ்தை தான் வழங்கியது பூர்ண சுதந்திரத்தை அல்ல சுதந்திரத்தின் பின்னர் இருபத்தி நான்கு ஆண்டுகள் பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டில்தான் இலங்கை இருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி அஞ்சு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை பிரித்தானியா ஆண்டது என்றது பிளியான கணக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை பிரித்தானியாவின் முடியின் கீழ் இருந்தது எனும் போது மொத்தம் நூற்றி எழுபத்தி ஏழு ஆண்டுகள் என்றுதான் கூற முடியும் இந்து சமுத்திரத்தில் பிரித்தானியாவின் பெரிய காலனித்துவ நாடான இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் வழங்கப்பட்டது என்று கூறப்பட்டாலும் அது அப்படியல்ல டொமினியன் அந்தஸ்தை தான் இந்தியாவுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கொடுத்தார்கள் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறு தான் இந்தியா டொமினியன் அந்தஸ்தில் இருந்து முழுமையாக விடுதலை அடைந்தது இந்தியா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் பதினைந்தை சுதந்திர தினமாகவும் ஜனவரி இருபத்தாறை குடியரசு தினமாகவும் கொண்டாடி வருவதை அறிவீர்கள் ஆனால் இலங்கை அவ்வாறு குடியரசாவதற்கு அதைவிட காலம் எடுத்தது இந்தியா பூரண சுதந்திரம் வேண்டி கடுமையாக சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்த நாடு ஆனால் இலங்கையில் பூரண சுதந்திரம் என்பது வீரியமாக இருக்கவில்லை அரசியல் சீர்திருத்தங்களைத்தான் இலங்கையின் அரசியல் தலைவர்கள் கோரினார்கள் சுதேசிகர்களுக்கு அதிக அதிகாரங்களுடனான பிரித்தானிய முடியின் ஆட்சியை ஏற்றிருந்தார்கள் எனவே பிரிட்டிஷாருக்கும் இலங்கையின் மீதான வெல்லாதிக்கத்தை இன்னொரு முகமூடியுடன் தொடர வாய்ப்பு கிட்டியது அதுதான் டொமினியன் டொமினியன் என்பது முடியின் அதிகாரத்தின் கீழான ஆட்சியைத்தான் பிரித்தானிய முடியின் கீழாக ஆளுநரின் பிடி இருந்தது அரசு தலைவராக பிரித்தானிய மகாராணி தான் இருந்தார் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் ஆளுநரின் கையெழுத்துடன்தான் சட்டங்கள் அமுலுக்கு வந்தன இலங்கையில் உச்ச நீதிமன்றம் என்பது பிரித்தானியாவின் கழகம் பிரிவு கவுன்சில்தான் இருந்தது பிரிட்டன் படைகள் வரலாம் அனுமதியின்றி வான்பரப்பை பயன்படுத்தலாம் என்பது உட்பட பல நடைமுறைகள் அமுலில் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பூரண சுதந்திரம் அடையவில்லை இவ்வாறு இலங்கையில் பிரித்தானியாவிடமிருந்து முழுமையாக விடுதலை அடைந்த குடியரசு நாளை ஆண்டுதோறும் குடியரசு நாளாகவும் தேசிய வீரர்கள் தினமாகவும் விமர்சையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வரை கொண்டாடப்பட்டது அது அரச பொது விடுமுறையாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது அதேவேளை பகுதியில் பிப்ரவரி நாலாம் திகதியை சுதந்திர தின விழாவாக கொண்டாடுவதை நிறுத்தியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜேஆர் ஆட்சிக்கு வந்ததும் மே இருபத்தி ரெண்டு குடியரசு கொண்டாட்டத்தை நிறுத்தினார் விடுமுறை நாளையும் ரத்து செய்தார் அதற்குப் பதிலாக மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி நாலாம் திகதியையே சுதந்திர நாளாக விமர்சையாக கொண்டாடும் வழிமுறையை தொடர்ந்தார் இதனால் பலருக்கு குடியரசு தினமே மறந்து போனது இந்திய குடியரசு தின கொண்டாட்டம் எப்பேற்பட்ட கொண்டாட்டம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் முடியின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை எழுபத்தி ரெண்டு வரையான அரசு பிரித்தானிய ராணியின் கீழான ஆட்சியாக இருந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி நாலு அன்று இராணுவ போலீஸ் அதிகாரிகள் சில அரசியல் தலைவர்களுடன் கூட்டு சேர்ந்து ஆட்சியை கவிழ்க்க எடுத்த அரச கவிழ்ப்பு சதியைக்கூட ராணியின் ஆட்சிக்கு எதிரான சதியாகவே அது உலகெங்கும் அழைக்கப்பட்டது அந்த சதியில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு விசாரணை நடந்தது அவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது ஆனால் வேடிக்கை என்னவென்றால் அது தொடர்பான மேன்முறையீடு பிரித்தானிய பிரிவு கவுன்சிலில் தான் நடந்தது அங்கே ராணியின் நீதிமன்றத்தில் அவர்கள் அனைவரும் நிரபராதிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு விடுதலையானார்கள் என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்வது முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கிளர்ச்சியில் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கிய போது கூட ராணியின் சட்டத்தை மீறியமைக்கான தண்டனை அளிக்கப்பட்டதாகவே அறிவிக்கப்பட்டது அதுவரை அரசாங்கமும் அமைச்சரவையும் சத்திய பிரமாணம் செய்து கொள்ளும் போது மகாராணிக்கு விசுவாசமாக இருப்பதாகவே உறுதிமொழி எடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு குடியரசின் பின்னர்தான் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு விசுவாசமாக இருப்பதாக உறுதிமொழி எடுக்கும் சந்தர்ப்பம் வரலாற்றில் முதல் தடவை வாய்த்தது இந்த தோல்வியுற்ற சதியில் சந்தேக நபராக கருதப்பட்டவர்களில் ஒருவர் அன்றைய பிரித்தானிய ஆளுநர் ஒலிவர் குணத்திலக அவருக்கு பின் அந்த இடத்துக்கு ஆளுநராக தெரிவான வில்லியம் ஹொபெல்லாவை நியமிக்கப்படுவதை இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அன்று இங்கிலாந்தின் பக்கிங்கோம் மாளிகையில் அறிவிக்கப்பட்ட அதே நேரத்தில்தான் இலங்கையில் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவாலும் அதே அறிவித்தல் விடுக்கப்பட்டது இப்படித்தான் டொமினியன் ஆட்சி இலங்கையில் இயங்கியது சகல இராணுவ போலீஸ் அதிகாரிகளின் சீருடைகளிலும் தொப்பியிலும் பிரித்தானிய அரச சின்னம் கட்டாயமாக அணியப்பட்டிருந்தது கடும் மலையில் கூட எந்தவொரு இராணுவத்தினருக்கும் பொலிஸாருக்கும் குடியொன்றை வைத்திருக்கும் அனுமதியை கூட கொண்டிருக்கவில்லை அது பிரித்தானிய அரச முடியை அகௌரவப்படுத்தும் ஒன்றாக கருதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஏழாவது நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியானது கம்யூனிஸ்ட் கட்சி லங்கா சமசமாயக் கட்சி போன்ற இடதுசாரி கட்சிகளுடன் ஐக்கிய முன்னணி கூட்டணியை உருவாக்கி கொண்டு தேர்தலில் களம் இறங்கியது ஐக்கிய முன்னணி கூட்டணியை உருவாக்கி கொள்வதற்காக ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்று கண்டி போகம்பரை மைதானத்தில் வைத்து அக்கட்சிகள் மூன்றும் ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டு கொண்டனர் இருபத்தேழு விடயங்களைக் கொண்ட அந்த கொள்கை திட்டத்தில் ஒன்றுதான் புதிய அரசியலமைப்பை உருவாக்கி பிரித்தானியாவிடம் இருந்து பூரணமாக விடுதலை பெறுவது என்கின்ற ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் என் எம் பெரேரா தலைமையில் நவசமசமாயக் கட்சி தோற்றுவிக்கப்பட்டபோதே இலங்கையை பிரித்தானிய ஏகாதிபத்தியிடம் இருந்து நீக்குவது என்கின்ற கொள்கையுடன் தான் ஆரம்பித்தார்கள் என்பதையும் இங்கே நினைவுக்கு கொண்டு வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தேர்தலில் வெற்றி இங்கிலாந்தின் அரசியலமைப்பை நீக்கிவிட்டு புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்படும் என்கின்ற வாக்குறுதியை அந்த கூட்டணி மக்களுக்கு அளித்திருந்தது இறுதியில் ஐக்கிய முன்னணி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது இதில் உள்ள வேடிக்கை என்னவென்றால் இந்த தேர்தலில் ஐக்கிய முன்னணி நாடளாவிய ரீதியில் எடுத்த வாக்குகள் நாற்பத்தி ஒன்பது வீதம் மட்டும்தான் அதிலும் சுதந்திர கட்சி முப்பத்தி ஆறு தசம் எட்டு ஆறு வீத வாக்குகளை எடுத்து தொன்னூற்றி ஒரு சதவீத ஆசனங்களை கைப்பற்றியிருந்தது ஐக்கிய தேசிய கட்சி அதைவிட அதிகமாக அதாவது முப்பத்தி ஏழு தசம் ஒன்பது ஒன்று வீத வாக்குகளை எடுத்து வெறும் பதினேழு ஆசனங்களை மட்டும் பெற்றிருந்தது தொகுதிவாரி தேர்தல் என்பதால் இது நிலைமையாக நாடாளுமன்றத்தில் அதிக ஆசனங்களைக் கொண்டிருந்தாலும் பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறாத ஒரு அரசாங்கத்துக்கு எவ்வாறு ஒரு அரசியலமைப்பை மாற்றும் அதிகாரத்தை கையிலெடுக்கலாம் என்கின்ற வலுவான கேள்வி பரவலாக எழுப்பப்பட்டது உண்மை அத்தேர்தலில் ஐக்கிய முன்னணி நூற்றி பதினாறு ஆசனங்களை பெற்றது ஐக்கிய தேசிய கட்சி வெறும் பதினேழு ஆசனங்களையே பெற்றது தமிழரசுக் கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் தமிழ் காங்கிரஸ் மூன்று ஆசனங்களையும் பெற்றது சுதந்திரத்தின் பின்னர் முதலாவது தடவையாக மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியமைத்த முதல் தடவை இதுவாக இருந்தது சிறிமாவண்டார நாயக்க பிரதமரானார் குடியரசின் அரசியலமைப்பு உருவாக்கம் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜூலை பத்தொன்பதாம் திகதி கொழும்பு ரோயல்ஸ் கல்லூரியில் நவரங்கால மண்டபத்துக்கு வரும்படி சகல நாடாளுமன்ற பிரதிநிதிகளிடமும் பிரதமர் வேண்டுகோள்வெடுத்தார் சகல உறுப்பினர்களையும் கொண்ட அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கினார் அதற்கு நீதி அமைச்சராக கலாநிதி கொல்வின் ஆர் டி சில்வாவை தலைவராக நியமித்தார் அடுத்த பத்தாவது நாளான ஜூலை இருபத்தொன்பதாம் திகதியும் அச்சபை கூடியது இடையில் ஜூலை இருபத்தி ரெண்டாம் திகதி தேசிய அரசு பேரவையின் விவாதத்தில் அவர் உரையாற்றும் போது பிரித்தானிய முடியுடன் எவ்வித தொடர்பும் இன்றி எமது நாட்டின் சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொண்ட ஆட்சி முறையை நிறுவுவதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ள இந்த ஆண்டின் இறுதிக்குள் சுதந்திரமான இறையாண்மையுள்ள ஒரு தேசமாக நாம் அங்கீகரிக்கக்கூடிய அரசியலமைப்பை உருவாக்க முடியும் என்று எதிர்பார்க்கின்றேன் நாங்கள் சுதந்திரமான இறையாண்மை கொண்ட நாடு என்பதை உலகைக்கு நிரூபித்து காட்டுவோம் என்றார் இலங்கை பொதுநலவாய உறுப்பு நாடாக செயற்பட்ட போதிலும் விரைமையும் சுதந்திரமும் கொண்ட நாடாக இருந்தது குடியரசாக ஆனதில் இருந்து இலங்கை அரசியல் ரீதியாக மட்டுமன்றி பொருளாதார ரீதியாகவும் பிரித்தானியாவிடம் இருந்து சுதந்திரம் பெற்றது புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயற்பாட்டிற்கு தலைமை தாங்கி கலாநிதி கொல்வின் ஆர் டி சில்வா அரசியலமைப்புச்சபை உருவாக்குவது தொடர்பாக கருத்து கூறியபோது போது இதுவரை காலம் மக்களாக நாம் ஒரு வீட்டில் வசித்து வந்தோம் அந்நிய சக்தியான பிரித்தானியாவும் ராணியும் தான் அந்த வீட்டை அமைத்து கொடுத்தார்கள் ஆனால் அதற்கு பதிலாக இன்று நாம் முழுமையாக புதிய அத்திவாரமிட்டு நமக்கு தேவையான வீட்டை கட்டி அதில் குடிபுகுவதற்கான கட்டமைப்பைத்தான் இந்த அரசியலமைப்பு உருவாக்க சபையின் மூலம் மேற்கொள்ளப் போகின்றோம் என்றார் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை மொத்தம் முப்பத்தி ஐந்து தடவைகள் கூடி பல்வேறு அமைப்புகள் கட்சிகள் என்பனவற்றின் அபிப்பிராயங்களையும் அறிந்தது பிரதமர் சிறிமாவோ பண்டாரநாயக்க தலைமையிலான இந்த கமிட்டியில் சட்டவாக்க அலுவல்கள் அமைச்சர் டாக்டர் கொல்வின் ஆர் டி சில்வா தலைவர் மைத்திரிபால சேனநாயக்க எதிர்க்கட்சி தலைவர் ஜே ஆர் ஜெயவர்த்தன கல்வி அமைச்சர் பதியுதீன் மொஹமட் உள்ளூராட்சி அமைச்சர் பீலிக்ஸ் டயஸ் பண்டாரநாயக்க வர்த்தக அமைச்சர் டி பி இளங்கரத்ன வீடமைப்பு அமைச்சர் பீட்டர் ஹெனமன் காணி அமைச்சர் ஹெட்டர் கொபே கடுவ நிதி அமைச்சர் கலாநிதி என் எம் பெரேரா மீன்பிடி அமைச்சர் ஜோர்ஜ் ராஜபக்ச சமூக சேவைகள் அமைச்சர் டிபி சுபசிங்க கலாச்சார அமைச்சர் டிபி தென்னகோன் யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆக்ஸ் மார்டின் தெடிகம நாடாளுமன்ற உறுப்பினர் டாட்லி சீனநாயக்க காங்கேசன்துறை நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஜே பி ஏ செல்வநாயகம் ஆகியோர் அங்கம் வகித்தார்கள் பின்னர் இதிலிருந்து சிலர் வெளியேறினார்கள் உதாரணத்துக்கு ஜே இலங்கை சுதந்திர இறையாண்மை உள்ள சுயாதீன ஜனநாயக சோசலிச குடியரசு என அழைக்கப்பட வேண்டும் என்று யோசனை சொன்னார் ஆனால் அந்த யோசனை நிராகரிக்கப்பட்டது ஸ்ரீலங்கா குடியரசு என்றாலே போதும் என்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஜூலை பத்தாம் தேதி அரசியலமைப்பு முழுவதும் தயாரிக்கப்பட்டு விட்டது அதன் பின்னர் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் அது நிறைவேற்றப்படும் விட்டது அதனை உத்தியோகபூர்வமாக பிரகடனப்படுத்தி அறிவிக்கும் நாளாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மே இருபத்தி ரெண்டை தெரிவு செய்திருந்தார்கள் புதிய அரசியலமைப்பை உருவாக்க உப குழுக்களும் அமைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மே நாலாம் திகதி இந்த வரைவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது மே இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் குடியரசு அரசியலமைப்பு தேசிய அரசு பேரவையில் நிறைவேற்றப்பட்ட போது அதற்கு ஆதரவாக நூற்றி இருபது வாக்குகளும் எதிராக பதினாறு வாக்குகளும் அளிக்கப்பட்டன இவர்களில் ஜாழ்ப்பாணப் பிரதிநிதி சி எக்ஸ் மார்டின் நல்லூர் பிரதிநிதி சி அருளம்பலம் மட்டுக்கோட்டை பிரதிநிதி ஆ தியாகராஜா மட்டக்களப்பு இரண்டாவது பிரதிநிதி ராஜன் செல்வநாயகம் நியமன பிரதிநிதி எம் சி சுப்பிரமணியம் தபால் தந்தி அமைச்சர் செல்லையா குமாரசூரியர் ஆகிய தமிழ் பிரதிநிதிகளும் ஜனாப் ஏ அசீசும் ஆதரித்து வாக்களித்தார்கள் இந்த அரசியலமைப்பை ஏன் ஏற்க முடியாது என்று முன்னாள் பிரதமரும் எதிர்க்கட்சித் தலைவருமான டட்லி சீனநாயக்க பெரிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அரசியலமைப்பை ஐக்கிய தேசிய கட்சி எதிர்த்த போதும் அவர்கள் அனைவரும் சபையில் பிரசன்னமாகியிருந்தனர் குடியரசு அரசியலமைப்பு சோல்பெரி அரசியலமைப்பின் திருத்தம் அல்ல அது ஒரு புதிய அரசியலமைப்பாகும் சோல்பெரி சட்டத்தின் சிறுபான்மை இனங்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த இருபத்தி ஒன்பதாவது பிரிவை நீக்கியது தொடர்பாக தமிழ் மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்த போதும் அதற்கு பதிலளித்த கலாநிதி கல்வின் ஆர் டி சில்வா அப்பிரிவுக்கு பதிலாக புதிய அரசியலமைப்பின் ஆறாவது அத்தியாயம் அடிப்படை உரிமைகள் கொண்டுவரப்படுகின்றது என்றும் அவற்றின் மூலம் அவ்வுரிமைகளும் சுதந்திரங்களும் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்தார் சுப முகூர்த்தத்தில் குடியரசு குடியரசுக் கட்சியின் அரசியலமைப்பை கொழும்பு ரோயல்ஸ் கல்லூரி நவரங்கால மண்டபத்தில் அதிகாரபூர்வமாக நிறைவேற்றப்பட்டது பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணியளவில் பிரதமர் சிறிமாவு பண்டாரநாயக்கவுடன் தலைவர் மைத்திரிபால சேனநாயக்கவும் அரசியலமைப்பு வரைவு அமைச்சர் கலாநிதி கொள்வின் ஆர் டி சில்வாவும் வருகை தந்தனர் அன்றைய தினம் மதியம் சரியாக பன்னிரண்டு நாற்பத்தி மூன்று மணியளவில் புதிய அரசியலமைப்பை முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அறிவித்த அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் ஸ்டாலின் திலகரத்ன பன்னிரண்டு நாற்பத்தி மூன்றுக்கு கையெழுத்திட்டு அறிவித்தார் மங்கள மேலதாள பேரிகை முழக்கங்களுடன் இது நிகழ்ந்தது அதன் பின்னர் புதிய அரசியலமைப்பின் கீழ் இலங்கையின் முதலாவது குடியரசின் பிரதமராக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க பகல் பன்னிரண்டு அம்பத்தாறுக்கு பதவி பிரமாணம் செய்து கொண்டார் சோதிடத்தின் பஞ்சாங்கத்தின் பிரகாரம் அந்த நேரத்தை அவர் தெரிவு செய்திருந்தார் என்று அன்று பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன சுபநேரம் சுபமுகூர்த்தம் பார்த்து பக்தி சிரத்தையுடன் அது நடைபெற்றது உண்மை அரசியலமைப்பின் கீழ் தனது முதல் கடமையை நிறைவேற்றியதாக அறிவித்து வில்லியம் கொபெல்லாவை குடியரசின் முதல் ஜனாதிபதியாக நியமித்தார் பிரதமர் புதிய குடியரசு அரசியலமைப்பை நிறைவேற்றி கொண்டதன் மூலம் பிரித்தானியாவின் பல காலனி நாடுகளைப் போலவே இலங்கையும் குடியரசாக மாறியது குடிகளின் ஆட்சியாக ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பண்டாரநாயக்கவின் முயற்சி காலனி ஆதிக்கத்தில் இருந்து நாட்டை விடுவித்து நாட்டை விரைவான வளர்ச்சியை நோக்கி நகர்த்துவது இதன் நோக்கமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மக்கள் ஐக்கிய முன்னணி ஆட்சிக்கு வந்தபோது பிரதமர் எஸ் டி பண்டாரநாயக்க தலைமையில் கட்டுநாயக்க விமானத்தளமும் கொழும்பில் உள்ள பிரித்தானிய கடற்படை தளங்கள் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டன அதுவரை இலங்கையின் விமான நிலையங்கள் கடற்படை தளங்கள் பிரிட்டிஷ் முடியின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தன அப்போதிருந்து காலனி ஆதிக்கத்தில் இருந்து முற்றாக விடுதலை பெற வேண்டும் என்கின்ற வேட்கை மீண்டும் தலை தூக்கியிருந்தது ஆனால் அது பத்தாண்டுகளுக்கு பின்னர் தான் பண்டாரநாயக்கவின் துணைவியின் தலைமையிலான ஆட்சியில் சாத்தியப்பட்டது பிரதமர் பண்டாரநாயக்க மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தைக் கொண்டிருக்காத போதும் சோல்பரி அரசியலமைப்பை திருத்தி குடியாட்சி அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக செனட் சபை பிரதிநிதிகள் சபை என்பனவற்றின் கூட்டுக்குழு ஒன்றை ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அன்று நியமித்தார் ஆனால் ஓராண்டு ஆவதற்குள் அவர் கொல்லப்பட்டு விட்டார் அம்முயற்சியானது பண்டாரநாயக்கவின் படுகொலை மூலம் மூன்று ஆண்டுகளுக்குள் சுருக்கப்பட்ட ஆட்சியால் வெற்றியளிக்கவில்லை குடியரசு தின வைபவத்தை கொண்டாடும் முகமாக இருபத்தி நாலாம் திகதி புதன்கிழமை கண்டிதலதா மாளிகையில் விசேட ஆராதனைகளை செய்துவிட்டு வெளியே வந்து உரையாற்றிய பிரதமர் ஸ்ரீமா எனது கணவர் உயிரோடு இருந்திருந்தால் இந்த குடியரசு எப்போதோ உதயமாயிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றுகையில் இலங்கை குடியரசாகும் அபிப்பிராயத்தை அவர் வலியுறுத்தி பேசியிருந்தார் அதன் பின்னர் அவர் கஷ்டப்பட்டு எடுத்த முயற்சிகள் நிறைவேறவில்லை அதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எங்கள் தேர்தல் விஞ்ஞான பனத்தின் மூலம் மக்களுக்கு தெரிவித்திருந்தோம் இன்று அவரின் கனவு நினைவாகியுள்ளது இக்குடியரசின் மூலகர்த்தாவான அவருக்கு கிடைக்க வேண்டியது இந்த கௌரவம் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை மேல்முறையீட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் பிரித்தானிய பிரிவு கவுன்சிலால் தான் தீர்மானிக்கப்பட்டிருந்தன குடியரசு அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டவுடன் இந்த நிலை இம்மாறியது அதுவரை சிலோன் என்று அழைக்கப்பட்ட இலங்கை அதிலிருந்து ஸ்ரீலங்கா என்று பெயர் மாற்றப்பட்டது இதன் பிரகாரம் இலங்கையானது தன்னாதிக்கமும் இறைமையும் கொண்ட சுயாதீன குடியரசாக உதயமானது பாரிய விவசாய போர் இலங்கை சுதந்திர குடியரசாக மாறியதும் போகல சுரங்கத் தொழிற்சாலை அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டு அரச மாணிக்கக்கள் கூட்டுத்தாபனம் நிறுவப்பட்டது இலங்கை கப்பல் கூட்டுத்தாபனம் உருவாக்கப்பட்டு அதற்காக முதத்தரவை கொண்டுவரப்பட்ட கப்பலுக்கு லங்காராணி என்று பெயரிடப்பட்டது சரசவி மண்டபம் அரசுடைமையாக்கப்பட்டது வித்யோதயா வித்யா லங்காரம் மற்றும் கட்டுப்பெத்த ஆகிய பல்கலைக்கழக வளாகங்களை ஒன்றிணைத்து இலங்கை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது இலங்கை குடியரசின் முதலாவது கொள்கை அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பிரதமர் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவினால் தேசிய அரசு பேரசவையில் சமர்ப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு உற்பத்தி ஆண்டாக அறிவிக்கப்பட்டது உலக பொருளாதாரத்தில் பாரிய நெருக்கடி ஒன்று உருவாகத் தொடங்கியிருந்ததால் நாடும் விவசாய உற்பத்திக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த நிலைமையை எதிர்கொள்ள தயார் செய்ய வேண்டியிருந்தது இதனால் ஒரு பாரிய பெரிய விவசாய போரொன்று தொடங்கப்பட்டது பொருளாதார வளர்ச்சிக்காகவும் தன்னிறைவுக்காகவும் அன்று எடுக்கப்பட்ட முடிவுகளும் முயற்சிகளும் அன்று விமர்சிக்கப்பட்டது எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் தோல்வியடைய அதுவே ஒரு பெரிய காரணமானது ஆனால் அந்த திட்டம் தொடர்ந்திருந்தால் நிச்சயம் இன்று நாடு எதிர்கொண்டிருக்கும் நிலை நேர்ந்திருக்காது சிலோன் ஸ்ரீலங்கா ஆனது குடியரசு தினம் பிரகடனப்படுத்தப்பட்ட அன்று சிலோன் என்கின்ற காலனித்துவம் சூட்டிய பெயரை நீக்கியதன் நினைவாக பதினைஞ்சு சத பெருமதியுள்ள ஒரு முத்திரையும் வெளியிடப்பட்டது அதுவரை சிலோன் என்றிருந்த முத்திரைகள் அன்றிலிருந்து ஸ்ரீலங்கா என்று மாறியதன் நினைவாக அதில் ஸ்ரீலங்கா என்று குறிக்கப்பட்டது சிரிமாவின் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைந்திருக்க வேண்டும் ஆனால் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதனை சாட்டாக வைத்து தமது ஐந்தாண்டு பதவியை மேலதிகமாக இரண்டு ஆண்டுகளைச் சேர்த்து ஏழு ஆண்டுகள் ஆட்சி புரியும் வகையில் சட்ட ஏற்பாடுகளை கொண்டு வந்து சிறிமா அரசாங்கம் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை ஸ்ரீமா அரசாங்கம் ஆட்சி செய்தது பதிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சி ஏறிய ஜேஆரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் புதிய குடியரசு அரசியலமைப்பை கொண்டு வந்து புதிய பொது தேர்தலுக்கு பதிலாக நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கான விருப்பைக் கோரி டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு தேர்தலை நடத்தி வெற்றி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை பொதுத் தேர்தலை நடத்தாமல் ஆட்சியை நீடித்து கொண்டிருந்தமை அறிவீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு குடியரசு யாப்பும் சிறுபான்மை இனங்களும் மே இருபத்தி ரெண்டாம் தேதியை குடியரசு தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்ற போதும் தமிழர்கள் அதனை பொருட்டாக மதிப்பதில்லை என்பதுடன் அந்த நாள் ஒரு கரிநாளாகவே கொள்கின்றனர் குடியரசு பிரகடனப்படுத்தப்பட்ட நாள் தமிழ் பிரதேசங்களில் கடைகள் மூடப்பட்டு கறுப்புக்கொடி பறக்கவிடப்பட்டு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது பல பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மேற்கொண்ட பகிஷ்கரிப்பால் பாடசாலைகள் பல இயங்கவில்லை எழுபத்தி ரெண்டு வீதமான மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லவில்லை குடியரசு தினத்தன்று நாற்பது பஸ்களும் அடுத்த நாள் நான்கு பஸ்களும் சேதமாக்கப்பட்டதாகவும் யாழ்ப்பாணத்தில் பதினைந்து பேர் கைதாகியுள்ளதாகவும் இருபத்தி நாலாம் திகதி வெளியான உளநாடு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது இந்த குடியரசு ஜாப்பின் மூலம்தான் இலங்கையில் பௌத்த மதம் அரச மதமானது பறிக்கப்பட்ட உரிமைகள் இந்த அரசியலமைப்புக்கு தமிழர் தரப்பில் இருந்து நெருக்கடி தரக்கூடிய ஒரு வழக்கை சி சுந்தரலிங்கம் மட்டுமே தொடுத்திருந்தார் அதற்கான தீர்ப்பை வழங்கிய ஜே அலஸ் ஜே சில்வா ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு முன்னர் சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது அதிகார பரவலாக்கம் அல்லது அலகுகள் கொடுக்கக்கூடிய தகுதி அல்லது வலிமை இருந்தது என்று கூறியிருந்தனர் இந்த அரசியலமைப்பைத் தொடர்ந்து தமிழ் மக்கள் தமது எதிர்காலம் பற்றி சோகத்துடன் ஆத்திரமாக கொந்தளித்து கொண்டிருந்தார்கள் இந்த அரசில் இனிமேல் வாழ முடியாது தனிநாடே ஒரு தீர்வு என்ன இளைஞர்கள் தமக்குள் சபதம் எடுத்துக்கொண்டார்கள் சோல்பெரியாப்பு உருவாக்கப்பட்ட வேளை இனி இலங்கையில் சிறுபான்மை கட்சிகளின் ஆதரவின்றி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை எவரும் பெறப்போவதில்லை என்று சோல்பெரி கருதியிருந்தார் அதையெல்லாம் பொய்யாக்கச் செய்தது இலங்கையின் இனவாத அரசியல்கள் நிலைமை பேரினவாதத்திற்கு உரத்தையும் உற்சாகத்தையும் ஊட்டிய தேர்தல் வெற்றி பேரினவாதத்தின் கூட்டு சிந்தனையை வலிமைப்படுத்தியது அவர்களின் அபிலாசைகளுக்கு சட்ட வடிவத்தையும் நடைமுறை வடிவத்தையும் முழுமையாக்க காலம் கனிந்தது சோல்பெரி அரசியல் ஜாப்பில் வழங்கியிருந்த குறைந்தபட்ச ஏற்பாடுகளையும் நீக்கி பேரினவாத அரசை பலப்படுத்துவது அவர்களின் இலக்காக இருந்தது சோல்பெரி அரசியல் ஜாப்பில் பேரளவிலேனும் இருந்த சிறுபான்மை இனங்களின் உரிமைகளை பேணும் உத்தரவாதங்களை நீக்கினார்கள் இருபத்தி ஒன்பது ரெண்டு பிரிவு செனட் சபை நியமன உறுப்பினர் முறை கோமரைக் கழகம் அரசாங்க நீதி சேவை ஆணைக்குழு ஆகியவை பேரளவுக்காவது சிறுபான்மையினரை பாதுகாக்கும் ஏற்பாடுகளாக இருந்தன உரிமைகள் பறிக்கப்படும் சந்தர்ப்பங்களில் இவற்றின் அடிப்படையிலேயே சட்ட ரீதியில் எதிர்கொள்ள வாய்ப்பு கிட்டியிருந்தன இவை அனைத்தும் புதிய ஜாப்பில் ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட்டன அதற்கு பதிலாக எந்த மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை அரச மதம் பௌத்தம் இந்த அரசியலமைப்பின் மூலம் முதன் முதலாக பௌத்த மதம் அரச மதமாக ஆக்கப்பட்டது ஆறாம் பிரிவு பௌத்த மதத்தை பற்றி இப்படி கூறுகின்றது இலங்கை குடியரசு பௌத்த மத முதன்மை தானம் வழங்குதல் வேண்டும் ஏனிய மதங்களின் உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கின்ற அதே வேளை பௌத்த மதத்தை பாதுகாத்தலும் பேணி வளர்த்தலும் அரசின் கடமையாதல் வேண்டும் பல்லின பல்மத நாட்டில் தனியொரு மதத்தை அரச மதமாக பிரகடனம் செய்தது மட்டுமன்றி ஏனைய மதங்களுக்கு அதன் மத உரிமைகளோடு மாத்திரம் மட்டுப்படுத்துகின்ற சதியை கச்சிதமாக முடித்தது இந்த ஜாப்பு சிங்கள மொழி சிங்கள மொழிக்கு அதுவரை சட்ட ரீதியில் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது அதுவரை சிங்கள மொழி சட்டம் சாதாரண பெரும்பான்மையுடன் மாற்றும் வாய்ப்புகள் இருந்தன ஆனால் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய சரத்துக்களின் மூலம் சிங்கள மொழிக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டதன் ஊடாக மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இன்றி அந்த சிங்கள மொழி ஏற்பாட்டை மாற்றும் வாய்ப்பை இழந்தனர் தமிழர்கள் இதன் விளைவாக வடக்கு கிழக்குக்கு வெளியில் வாழும் தமிழ் பேசும் மக்கள் தமிழ் மொழியில் தமது கர்மங்களை ஆற்றும் உரிமைகளை இழந்தனர் அரச சேவைகள் நடைமுறையில் சிங்களமயப்பட இந்த ஜாப்பு முழு வாய்ப்புகளையும் கொடுத்தது சிங்கள மொழியில் உருவாக்கப்பட்டவற்றை மட்டுமே சட்டமாக கொள்ளுதல் வேண்டும் என்றும் ஆங்கிலத்தில் இருந்தால் கூட சிங்களத்தில் உள்ள சட்டங்களே மேலானதாக கருதப்படும் என்றும் ஏற்பாடானது தமிழ்மொழிக்கு வெறும் மொழிபெயர்ப்பு அந்தஸ்து மாத்திரமே வழங்கப்பட்டதால் சட்ட பிணக்குகளின் போது மொழிபெயர்க்கப்பட்ட சட்டங்கள் வலு குறைந்ததாகவே கருதப்பட்டது நீதிமன்ற வழக்குகள் தீர்ப்புகள் கட்டளைகள் சட்ட நிர்வாக செயல்கள் அனைத்தும் சிங்கள மொழியில் இருத்தல் வேண்டும் என்றும் ஏற்பாடானது வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழும் தமிழ் பேசும் மக்கள் தமது நீதிமன்ற நடவடிக்கைகளை தமிழில் நடத்த முடியாத நிலை உருவானது வடக்கு கிழக்கில் சில பிரதேசங்களில் மட்டும் விதிவிலக்கு இருந்தது சிங்கள பௌத்தம் சிங்கள மொழி ஏற்பாட்டின் மூலம் பன்மொழித்தன்மையை நிராகரித்தும் பௌத்த மதம் அரச மதம் என்பதன் மூலம் பன்மதத்தன்மையையும் நிராகரித்ததன் மூலம் இந்த ஜாப்பு இலங்கை குடியரசை ஒரு சிங்கள பௌத்த நாடாக பிரகடனப்படுத்தியது என்றே கூற வேண்டும் அரசாங்க சேவை சேவை என்பனவற்றில் நியமனம் இடமாற்றம் பதவியுயர்வு உயர்வு பதவி நீக்கல் என்பனவற்றை மேற்கொள்ளும் போது இன மத மொழி பாரபட்சம் காட்டுவதை தடுக்கும் வகையில் அரசாங்க சேவை ஆணைக்குழு சேவை ஆணைக்குழு என்பன சோல்பெரி யாப்பில் உருவாக்கப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு யாப்பில் அவற்றை மேற்கொள்ளும் பணிகளை அமைச்சரவைக்கு வழங்கியது இந்த ஆணைக்குழுக்கள் வெறும் ஆலோசனை சபைகளாக மாற்றப்பட்டன அரசியல்வாதிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த பணிகளால் என்ன நியாயம் கிடைத்திருக்கும் பல வருடங்களின் பின்னர் யுத்தமும் தொடங்கிவிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் கொல்வின் ஆர் சில்வா இருபத்தி ஒன்பது ரெண்டுக்கு மாற்று ஏற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜாப்பில் இடம்பெறாத போதும் அந்த ஜாப்பில் கொண்டுவரப்பட்ட அடிப்படை உரிமை ஏற்பாடு மேலும் பாதுகாப்பை வழங்கக்கூடியது என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பரில் கால்ஸ்மார்க் நினைவு கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய இந்த கருத்து எத்தனை அபத்தமான கருத்து என்பது அந்த அரசியலமைப்பு நடைமுறையில் இருந்த ஐந்தே ஆண்டுக்குள் நிகழ்ந்த தமிழர்களுக்கு எதிரான அநீதிகளே இலங்கை குடியரசுக்கு என ஒரு புதிய அரச இலச்சினையை உருவாக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது அதற்கு தலைவராக நிசங்க விஜயரத்ன நியமிக்கப்பட்டார் தேசிய கொடியையும் உருவாக்குவதற்கான கமிட்டியில் தலைவராகவும் அவர்தான் நியமிக்கப்பட்டார் இலங்கையின் தேசிய கொடியில் நான்கு மூலைகளிலும் அரச மர இலையை புகர்த்தி தேசிய கொடிக்கு பௌத்த முகத்தை கொடுத்தவர் இவர்தான் குடியரசின் அரச இலச்சினை இவரின் வழிகாட்டுதலின் பேரில்தான் மாபலகம விபுலசார தேரர் அரச இலச்சினியை வடிவமைத்தார் அது ஒரு சிங்கள பௌத்த இலட்சினியாகவே அமைக்கப்பட்டது தேசிய கொடி சிங்கள பௌத்த கொடி என விமர்சிப்போர் பலரின் கண்களுக்கு படாத ஒன்று அந்த அரச இலச்சினை இன்றுவரை அதுதான் அரச இலச்சினை கலாச்சார அமைச்சின் செயலாளராகவும் அப்போது அவர் இருந்தார் இலச்சினையை உருவாக்கும் தனி குழுவில் அப்போதைய கலாச்சார அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் நந்ததேவ விஜயசேகர பரணவிதான எம் ஆர் பிரேமரத்ன ரோலன் சில்வா மெக்கி ரத்வத்த உள்ளிட்டோர் அங்கம் வகித்தனர் அரச இலச்சினையில் உள்ளவற்றின் அர்த்தம் சிங்கம் தேசிய குறியீடு சிங்கத்தின் வால் தேசிய இறைமை சிகப்பு பின்னணி சிங்கள இனம் தாமரை மொட்டு புனிதம் பூச்சாடி தன்னிறைவு நெல்மணி செழிப்பு தர்மசக்கரம் பெரும்பான்மையினர் பின்பற்றும் பௌத்த தர்மம் நடுவில் இருக்கும் பெரிய சக்கரம் இலங்கை சூரியன் சந்திரன் இருப்பின் உறுதித்தன்மை சந்திரனை இடதுபுறமாக வைத்திருத்தல் மென்மை இலச்சினியை சுற்றியிருக்கும் எல்லைக்கோடு இவை அனைத்தும் ஒற்றையாட்சிக்குள் இருப்பதை உறுதி செய்வது குடியரசு கீதத்துக்கு ஆனதென்ன இலங்கையின் தேசிய கீதம் சுதந்திர தினத்திற்காக உருவாக்கப்பட்டது போல குடியரசு கீதம் என்கின்ற கீதத்தை ஸ்ரீமா அரசு உருவாக்க எத்தனித்தது அதற்காகவே ஒரு குழுவையும் நியமித்தது ஆனால் அதன் பணியில் திருப்தியுறாத அரசு நாட்டின் பிரபல கவிஞர்களுக்கு அதற்காக அழைப்பு விடுத்தது இறுதியில் பிரபல சிங்கள பண்டிதர் மகாகமசேகர இயற்றிய ரத்னதீப ஜென்மபூமி என்கின்ற பாடல் தெரிவானது ஆனால் அப்பாடலில் குடியரசு பற்றிய எந்த விபரத்தையும் காணோம் என்று கலாசார அமைச்சின் உயர் மட்டத்தினர் கருத்து தெரிவித்தனர் அப்படியானால் குடியரசு அரசியலமைப்புக்கு ஒரு டியூன் போட்டு கொள்ளுங்கள் என்று பதிலளித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறிவிட்டாராம் மகாகமசேகர ஆனாலும் பேராசிரியர் அனுராத செனவிரத்ன குடியரசுக்காக இயற்றி பண்டித் டபுள் அமர்தேவ இசையமைத்த ஜெயது ஜெயது ஸ்ரீலங்கா என்கின்ற பாடல் இன்று உள்ளது அந்த மூலப்பாடலை பாடியவரும் அமர்தேவதான் இதில் தமிழர்களும் சம்பந்தப்படவில்லை தமிழ் பேசும் மக்கள் கண்டுகொள்ளப்படவும் இல்லை தமிழில் மொழிபெயர்ப்பு கூட கிடைத்ததில்லை எப்படியோ அப்படியொரு கீதத்தை இறுதி வரை உத்தியோகபூர்வமாக நிறைவேற்றிவிடவும் முடியவில்லை குடியரசு தினம் தமிழர்களுக்கு ஒரு பொருட்டாக இருந்ததில்லை சுதந்திர தினமும் கூட தமிழர்களுக்கு பொருட்டாக இருந்திருக்கவில்லை ஆனால் இலங்கை முடியாட்சியில் இருந்து முற்றாக விடுபட்ட நாள் எனும் அர்த்தத்தில் இலங்கை மக்களுக்கு குடியரசு தினம் ஒரு முக்கியமான தினம் அது அரசியல் சித்து விளையாட்டுகளின் காரணமாக இலங்கை மக்களால் மறக்கடிக்கப்பட்டது அந்த மரக்கடிப்பு அதன் ஐம்பதாவது பொன்விழாவை விழாவை கூட கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு இட்டு சென்றிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதன் பொன்விழா கொண்டாடப்படாமைக்கு இலங்கை எதிர்நோக்கியுள்ள பாரிய பொருளாதார அரசியல் நெருக்கடியை காரணமாக கூறிக்கொள்ளலாம் ஆனால் அந்த நாளுக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச முக்கியத்துவத்தை ஊடகங்கள் கூட கொடுக்கவில்லை வழித்தடம் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டொமினியன் அந்தஸ்தின் கீழ் முதல் தேர்தல் நடத்தப்பட்டது இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அமைச்சரவை நியமிக்கப்பட்டது இருபத்தஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாடாளுமன்றம் திறக்கப்பட்டது பதிமூன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேசிய கொடி உருவானது ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அரசியலமைப்பு சீர்திருத்த குழுவன்று பண்டாரநாயக்கவால் உருவாக்கம் இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ராணுவ அரச கவல் புச்சதி இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு புதிய ஆளுநர் வில்லியம் ஹொபெல்லாவன் நியமனம் ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கண்டி போகம்பரையில் ஐக்கிய முன்னணி தோற்றமும் குடியரசாக ஆக்கும் பிரகடனமும் இருபத்தி மூன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஏழாவது நாடாளுமன்றத்துக்கான வேட்புமனு தாக்கல் இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பொதுத்தேர்தல் பத்தொம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம் பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு விட்டது நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அரசியலமைப்பு விரைவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு குடியரசு தினம் பிரகடனம் நன்றி